ஒரு காலத்தில் வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு வங்கிக்கே போய் பல மணி நேரம் வரிசையில் நிற்கணும், அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியணும். அது இல்லாமல் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கலாம், இப்படிலாம் இருந்துச்சு. வேணால் இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது வங்கியை தேடி நம்ம போக வேண்டியதில்லை, வங்கி நம்மளை தேடி வருது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் HDFC-ல பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான திட்டம், அதை பற்றி தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் சங்கர், இது நியூ ஜெனரேட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேங்கில் போய் நம்ம ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு காத்திருந்த காலம்லாம் போய், அதுக்கப்புறம் எப்படி வந்துச்சுன்னா நம்ம KYC-லாம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தடவை பேங்கில் போய் அந்த KYC-ல ஒரிஜினலாக காமிச்சு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதையும் ரொம்ப ஈஸி பண்ணியிருக்காங்க. இப்போ HDFC வங்கி வீடியோ KYC திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே கோடாக் மகேந்திரா இந்த வீடியோ KYC திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அது எந்தளவு மக்கள்கிட்ட ரீச் ஆச்சுன்னு தெரியல. இப்போ HDFC அதே திட்டத்தை பிளான் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோடய டீட்டெயில்ஸ் தான் அடுத்து வரதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இந்த வீடியோ KYC இதன் மூலமாக என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேவிங் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட் அண்டு பர்சனல் லோன், இதெல்லாம் வந்து RBI-யோட அறிவுறுத்தப்படி நம்ம இந்த அக்கௌண்ட்லாம் அப்ளை பண்ணலாம் இதுவும் வீடியோ KYC மூலமாக. அடுத்து பார்த்திங்கன்னா இது சாதாரண KYC-க்கு சமமானது இந்த வீடியோ KYC. ஓகே, அடுத்து இதோட டைம் பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து நமக்கு காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் கிடைக்கும். நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த டைமுக்குள்ளே தான் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். இந்த சர்வீஸ் வந்து பேப்பர்லெஸ் சர்வீஸ், இதுக்காக நீங்கள் வங்கியில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஜாமீன் கேள்வி போகிறது இந்த மாதிரி எதுக்குமே தேவையில்லை. இந்த அப்படி இருந்து இந்த கணக்கை எப்படி துவங்கலாம்னா உங்களோட ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனில் ஓப்பன் இன்ஸ்டன்ட் சேலரி அண்டு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஆன்லைன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் செஞ்சு அதன் மூலிமா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை என்றால் HDFC வங்கியோட வெப்சைட்டில் உள்ளே போய்ட்டு இன்ஸ்டா அக்கௌண்ட் என்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதன் மூலிமா KYC-யை பதிவு செய்தும் வீடியோ KYC ஆப்ஷனை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அவங்களே நம்ம கால் பண்ணி வீடியோ கால் மூலிமா கால் பண்ணி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. அதன் மூலமாக ஈஸியாக நமக்கு என்ன அக்கௌண்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த KYC-யில் உங்களோட பேன் கார்டு மற்றும் உங்களோட ஃபோட்டோ இதை வந்து நீங்கள் பதிவு செய்ய அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி செஞ்சிட்டிங்கன்னா அடுத்து பக்கத்துலேயே வீடியோ KYC-ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் செய்யணும். அதை பண்ணிங்கன்னா உங்களோட ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்பட்டு உங்கள் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு உடனே உங்களுக்கு வீடியோ கால் மூலமாக பேசி உங்களோட அக்கௌண்ட்டு ஓப்பன் செய்யப்படும். இனி நம்ம வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ இருந்துக்கிட்டே வீடியோ KYC மூலமாக ஈஸியாக எந்த ஒரு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு இது சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. அதோடு இந்த வீடியோ KYC ரொம்பவும் பாதுகாப்பானது. அதோட ஒரு முக்கியமானதும் குயிக்காக இந்த வேலை முடிஞ்சிடும். நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நம்ம ஒரு முடிவு பண்ணால் உடனுக்குடன் நமக்கு தேவையான அக்கௌண்ட்டை நம்மளே ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வழியை HDFC உருவாக்கி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஆப்ஷன் மூலமா உள்ளே போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.